ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வேர்ல்பூல் டாப் லோடிங் வாஷிங் மிஷினில் வாட்டர் கண்ட்ரோல் ஆகாமல் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் மிஷினை செக் பண்ணி பார்த்ததில் மிஷினை ஆஃபில் இருக்கும்போது தண்ணி கண்ட்ரோல் ஆகாமல் வந்துகிட்டே இருக்குது. இப்படி கண்ட்ரோல் ஆகாமல் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா வாட்டர் வால்வோ இல்லைனா இன்லெட் மோட்டர்னு சொல்லுவோம், அது ஃபெயிலியர் ஆகியிருந்தால் தான் கண்ட்ரோல் ஆகாமல் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்படி அதை ஃபெயிலியர் ஆனதை வாட்டர் வால்வை மாற்றணும்னா அந்த டாப் செட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த டாப் செட்டை ரிமூவ் பண்ணுறது தான் பேக் சைடில் வந்து ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 8 ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த டாப் செட்டை வந்து கழட்டிக்கலாம். டாப் செட்டை கழட்டியாச்சு. அதில் பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, அதுங்க தான் வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து வாட்டர் வால்வு. அந்த வாட்டர் வால்வில் 2 ஒயர் கனெக்ஷன், ஒரு பைப் கனெக்ஷன் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் வாட்டர் வால்வ் வந்து கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு அந்த நியூ வாட்டர் வால்வில் வந்து திரும்பவும் அதே போல் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்பையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு 8 ஸ்க்ரூவையும் வந்து டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிட்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்து செக் பண்ணுறேன். வாட்டர் அதேமாதிரி வருது. பாஸ் பண்ணி பார்த்தேன், அதேமாதிரி கண்ட்ரோல் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.